ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். டோட்டி ஈவெண்ட்டுக்கு முன்னாடி என்னுடைய டீம் எப்படி இருக்குது, என்னுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் டோட்டி ஈவெண்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க. அண்ட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இஎஃப்சியோட அஃபீஷியல் லைவ் ஸ்ட்ரீம் இருக்குது. ஸோ அந்த ஈவெண்ட்டில் டோட்டி பிளேயர்ஸோட ஓவிஆர் அண்ட் ஈவெண்ட் எப்படி இருக்கும் எல்லா டீட்டெயிலும் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருங்க. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய டீமை பார்த்துடலாங்க. கோல் கீப்பராக எஸ்என் யூஸ் பண்ணுறேன், ரைட் பேக்கில் டியாகோ டலோட், லெஃப்ட் பேக்கில் மால்டினி, சன பேக்ஸாக வில்லியம் சலீபா மற்றும் டாப்சோபா, டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரில் யாயா டூரே, சென மிட்ஃபீல்டர்ஸாக ஜூட் பெல்லிங்கம் மற்றும் ரமீரஸ் யூஸ் பண்ணுறேன், ரைட் விங்கில் அலோ வரேன், லெஃப்ட் விங்கில் யானிக்காரா ஸ்கோ ஸ்ட்ரைக்கராக பெலிங்க. நான் எப்போவுமே ரெகுலராக 4-3-3 ஹோல்டிங் ஃபார்மேஷன் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த ஃபார்மேஷன் தான் இப்போயும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. அண்ட் டீம் ஓவிஆர் 91 தானா ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. நான் எப்போவுமே ஓவிஆருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டேங்க. ஆக்சுவலாக 95 அல்லது 94 ஆச்சும் ஓவிஆர் வரும்னு நினைக்கிறேன். நான் ஹெட் டு ஹெட்க்கு எந்த மாதிரி எனக்கு பிளேஸ் தேவையோ அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் டோட்டி ஈவெண்ட்டில் இந்த பிளேயிங் லெவலில் பெருசாக நான் சேஞ்சஸ் மேக்ஸிமம் பண்ண மாட்டேன். ஏதாச்சும் நல்ல ரிவார்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா யூனிவர்சல் ரேங்க் பிளேயர்ஸை வச்சு ரேங்க் அப் பண்ணிட்டு யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். என்கிட்ட இப்போதைக்கு யூனிவர்சல் ரேங்க் பிளேயர்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஏன்னா எஸ்ஸினை நான் ரேங்க் அப் பண்ணியிருக்கேன், அடுத்தது மால்டினி ரேங்க் அப் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு என்னுடைய பிளேயிங் லெவனில் பார்த்தீங்கன்னா மால்டினி அண்ட் பெல்லிங்கம் அவங்க ரெண்டு பேரை தவிர்த்துட்டு மற்ற எல்லா பிளேயர்ஸுமே நான் மினிமம் 4 லெவலாச்சும் ரேங்க் அப் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி நான் ட்ரெயின் பண்ணியிருக்கிறது பொறுத்த வரைக்கும் எல்லா பிளேயர்ஸும் மினிமம் 15 லெவல் ட்ரெயின் பண்ணியிருப்பேன். எஸ்ஸின் பார்த்தீங்கன்னா 16 லெவல், பெலே 17 லெவல், அண்ட் ரைட் பேக் டியாகோ டலோட் பார்த்தீங்கன்னா 20 லெவல், ஜூட் பெல்லிங்கம் 20 லெவல், மற்ற எல்லா பிளேஸையும் மினிமம் 15 லெவல் வரைக்காச்சும் ட்ரெயின் பண்ணியிருப்பேங்க. என்னுடைய பிளேயிங் லெவல் பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆயிடுச்சுங்க. எந்த சேஞ்சஸும் நான் மேக்ஸிமம் பண்ண மாட்டேன். அப்படி சேஞ்சஸ் பண்ணுறது அப்படின்னா இப்போதைக்கு நான் 2 சேஞ்ச் வேணால் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரைட் செனமின் பில்லர் ஜூட் பெல்லிங்கமுக்கு பதிலாக நான் ரூட் கலிட் பை பண்ணணும்னு ரொம்ப நல்லா பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலாக அந்த காரணத்தினால தான் நான் சன் கியூங் மின் வந்து அந்த ரைட் செனமின் பில்லர் பொசிஷனில் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா ரூட் கலிட்டுக்கும் அவருக்கும் சேம் வீக் ஃபுட், சேம் ஒர்க் ரேட், ஸ்கில் மூவ், ஸ்டாமினா எல்லாம் கரெக்டாக இருக்கும். பட் டிஃபென்சிவ் ஸ்டாட்ஸ் மட்டும் சான்க்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ரூட் கலிட் பை பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் அந்த பொசிஷனில் யூஸ் பண்ணால் அந்த ரைட் செனமின் பில்லரில் போட்டால் செட் ஆகுமா அப்படின்றத ட்ரை பண்ணி பார்க்குறக்காக ஒரு ட்ரையல் பார்க்குற மாதிரி தான் சன் கியூங் மின்னை நான் அந்த பொசிஷனில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, நல்லா தான் இருக்குது. ரூட் கலிட்டோட ப்ரைஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னா டேரெக்டாக 4 லெவல் ரேங்க் அப் பண்ண கார்டு தான் பை பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேங்க. ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அவரோட ரூட் கலிட்டோட 90 OVR கார்டு ஐ திங்க் 23 மில்லியன் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் குறைஞ்சதுனால தான் நான் ரேங்க் அப் பண்ணி பை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அதே தவிர டோட்டி ஈவெண்ட்ல சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நான் ரைட் பேக்கில் சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு கார்டு வந்தது அப்படின்னா தான் நான் சேஞ்ச் பண்ணுவேன். ரைட் பேக் பொசிஷனில் எனக்கு பார்த்தீங்கன்னா 4-star ஸ்கில் மூவ் உள்ள ஒரு பிளேயர் வேணும். அதே மாதிரி ஹை அட்டாக்கிங் ஒர்க் ரேட், ஹை டிஃபென்சிவ் ஒர்க் ரேட் வேணும். அட்டாக்கிங் ஸ்டாட்ஸும் நல்லா இருக்கணும், ட்ரிப்ளிங்கும் நல்லா இருக்கணும், டிஃபென்சிவ் ஸ்டாட்ஸும் நல்லா இருக்கணும், ஃபிசிக்கல் கண்டிஷனும் நல்லா இருக்கணும். ஸோ எல்லா பாக்ஸையும் டிக் பண்ணால் மட்டும்தான் நான் ரைட் பேக் பொசிஷன் சேஞ்ச் பண்ணுவேன். பட் கண்டிப்பாக ரைட் பேக் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பட் அதற்கு நான் தேடுற மாதிரி ஒரு பிளேயர்ஸ் கிடைக்கவே இல்லை. அப்படி கிடைச்சா கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணுவேங்க. அந்த 2 பொசிஷனை தவிர்த்துட்டு மேக்ஸிமம் வேறு எந்த சேஞ்சுமே என்னோடய டீமில் இருக்காதுங்க. ஓகேங்க, அடுத்தது காமனாக நிறையா பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் பற்றி பார்க்கலாம். இப்போ ரேடிங் டீம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டீமோட ஓவிஆருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. பட் பிளேயர்ஸோ ரேங்க் அப் பண்ண மாட்டீங்க, ட்ரெயின் பண்ண மாட்டீங்க. நீங்கள் ட்ரெயின் பண்ணாமல் என்ன தான் ஹை ஓவிஆர், 95க்கு மேலே ஓவிஆர் உள்ள பிளேயர்ஸை யூஸ் பண்ணாலும் ட்ரெயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 80 OVRல யூஸ் பண்ணுற பிளேயர்ஸ் வந்து அவங்கள விட பெட்டராக இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னோட டியாகோ டலோட் வந்து சொல்லலாம். இவரோட ஸ்டாட்ஸ் பாருங்கள். அண்ட் இவர் வந்து வெறும் 80 OVR தான். இவரை வந்து நான் மேக்ஸ் லெவல் ரேங்க் அப் பண்ணிட்டு 20 லெவல் ட்ரெயின் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஜஸ்ட் இவரை வந்து நான் இப்போது 89 OVR ஜாம்ரோட்டா, இவரை வந்து நான் 4 லெவல் ட்ரெயின் பண்ணிட்டு 4 லெவல் ரேங்க் அப் பண்ணிட்டு 11 லெவல் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் ஜாம்ரோட்டாவோட கம்பேர் பண்ணுறேன். வேறு 80 OVR உள்ள டியாகோ டலோட் பாருங்கள், இந்த ஜாம்ரோட்டாவுக்கு ஈக்குவலான ஸ்டாட்ஸ் இருக்குது. எல்லா ஸ்டாட்ஸுமே டியாகோ டலோட்க்கு தான் அதிகமாக இருக்குது. ஷூட்டிங் மற்றும் பாசிங் தான் ஜாம்ரோட்டாவுக்கு அதிகமாக இருக்குது. பாசிங் பார்த்திங்கன்னா 92 இருக்குது டியாகோ டலோட்டுக்கு, ஜாம்ரோட்டாவுக்கு 94 இருக்குது. ஷூட்டிங் வந்து 68 இருக்குது, அவருக்கு 72 இருக்குது. மற்ற எல்லா ஸ்டாட்ஸுமே பார்த்திங்கன்னா டியாகோ டலோட் தான் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப லோ ஓவிஆர் பிளேயர்ஸையும் நீங்கள் மேக்ஸ் லெவலுக்கு ரேங்க் அப் பண்ணிட்டு ட்ரெயின் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஸ்டாட்ஸ் இருக்கும். ஜஸ்ட் இப்போ என்னோடய எல்லா பிளேயர்ஸையும் நான் ரேங்க் அப் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஸ்டாட்ஸ் வேணால் ஜஸ்ட்டு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். கோல் கீப்பர் எஸ்என்ங்க, எஸ்என் ஒரு வேறு லெவல் கோல் கீப்பர். நீங்கள் நிறையா பேர் கேசியாஸ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டுட்ருக்கீங்க, தொடர்ந்து யூஸ் பண்ணலாங்க, அருமையான பிளேயர் தான்.
அடுத்தது டாப்ஸோபாவோட ஸ்டான்ஸ் பார்த்தோம்னா வேற லெவலுங்க. டாப்ஸோபாவும் உண்மையிலே வேற லெவல் பிளேயர், நல்ல ஸ்பீடும் இருக்குது, அதே மாதிரி டிஃபெண்டிங் ஸ்டாட்ஸும் சூப்பராக இருக்குது, அண்ட் ஹெட்டிங் எல்லாமே நல்லா பண்ணுவார், ஒரு அருமையான ஹெடர் கூட. ரெண்டு பேருமே வில்லியம் சலிபா, அண்ட் ரெண்டு பேருமே கிராஸ் மேமர்ஸ் வந்து நான் தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ரெண்டு டாலான ஸ்ட்ரைக் சண்டை பேக்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அடுத்தது லெஃப்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா மால்டினி, சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபெர்லான் மேண்டி கூட யூஸ் பண்ணுவேன், அண்ட் 92 OVR உள்ள ஃபெர்லான் மேண்டியை நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அவரோட ப்ரைஸ் குறைஞ்சது அப்படின்னா வேணால் அவரை நான் பை பண்ணுவேங்க. அதே மாதிரி டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் பார்த்தீங்கன்னா யாயா டூரே, இவரும் ஒரு வேற லெவல் பிளேயர். அண்ட் சென்டர் மிட்ஃபீல்டரில் ஜூட் பெல்லிங்கம், இந்த பொசிஷனில் தான் நான் ரூட் கலிட் பை பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ப்ரைஸ் குறைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக பை பண்ணுவேன். அண்ட் ரமீரஸும் ஒரு வேற லெவல் பிளேயருங்க, 100 பேஸ் இருக்குது, சரியான ஸ்பீடு, நல்ல பாக்ஸ் டு பாக்ஸ் பிளேயர் ரமீரஸும். அண்ட் ரைட் விங்கர் அலோவரன் பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, ஒன் ஆஃப் த அவுட் ஸ்டாண்டிங் ரைட் விங்கர்ஸ். அடுத்தது பெலேங்க, பெலேவும் பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா பெலேக்கு இப்போ மார்க்கெட் வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க. பெலேவை நீங்கள் பை பண்ணுறதுனா தாராளமாக இப்போ பை பண்ணலாங்க. அதே மாதிரி வேறு ஏதாச்சும் பிளேயர்ஸை நீங்கள் பை பண்ணணும், டீம் அப்கிரேட் பண்ணணும்னா இது சரியான டைம். டோட்டி ஈவெண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு சில பிளேயர்ஸுக்கு மறுபடியும் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஸோ குறையிறக்கும் வாய்ப்பு இருக்குது, ப்ரைஸ் கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ டீம் அப்கிரேட் பண்ணணும்னா இப்போவே கூட பண்ணிக்கோங்க. ஓகேங்க, அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறையா அந்த விண்டர் வைல்ட் கார்ட் பாயிண்ட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் அந்த மேட்சஸ் ரெகுலராக ப்ளே பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதை வந்து டோட்டி பாயிண்ட்ஸாக நம்மளால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும், நேஷனல் பாயிண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இது வரைக்கும் அப்படி தான் அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அதே தவிர பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் முடிஞ்ச வரைக்கும் நிறையா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் அந்த ஸ்டோரில் ஒரு 2x ஆஃபர் அப்படின்ற மாதிரி நிறையா டாஸ்க்லாம் ஃபினிஷ் பண்ணி அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் கூட ஜெம்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிறையா ஜெம்ஸ் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டி பிளேயர்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து டோட்டி பிளேயர்ஸை எடுக்க போகிறீங்க, அவங்கள ரேங்க் அப் பண்ணி உங்களால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா வேணால் உங்ககிட்ட இப்போது இருக்க நல்ல பிளேயர்ஸை, ஹை ஓவிஆர் பிளேயர்ஸை வேணால் செல் பண்ணுங்கள். பட் அந்த பிளேயர்ஸையும் இப்போ கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும், ஏன்னா எல்லா பிளேயர்ஸோட ப்ரைஸும் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் இப்போவே நல்ல டீம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லாத கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா என்ன தான் டோட்டி பிளேயர்ஸ் ஹை ஓவிஆரில் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தா கூட அவங்கள ரேங்க் அப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் யூனிவர்சல் ரேங்க் பிளேயர்ஸும் முடிஞ்ச வரைக்கும் நிறையா பை பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நிறையா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை ஏதாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல் செட் பண்ணிக்கோங்க.